السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للفقراء الذين أحصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. أنبارنا سهودر غلاء سهودر غلاء. الله سبحانه وتعالى أولئي مارغتل إرقا كوديا أذي پنبتر كوديا நம்மிடத்தில் அடிப்படையாக நாம் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளையும் உபதேசங்களையும் அவனுடைய வேதத்தின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வழங்கியதிலிருந்து செலவழிப்பது சம்பந்தமாக உள்ள சட்டங்களை தான் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். நேற்றுள்ள பயானில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் செலவழித்தால், அவன் சொன்ன முறையில் நாம் செலவழித்தால், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்துக்கள், பாவ மன்னிப்பு, கண்ணியமான முறையில் உள்ள ரிசுக்கு எல்லாமே அவன் வாக்களிக்கிறதாக நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்குள்ள கிளாஸில் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய 273வது வசனம், 274வது வசனம், இந்த இரண்டு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளையாக கூறுகிறது, லில் ஃபுகரா அல்லதீனா உஹ்ஸிரு ஃபீ ஸபீலில்லாஹ், யாருக்காக செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது, ஏழைகள், எப்படிப்பட்ட ஏழைகள் அப்படின்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய ஏழைகள். அது யாரெல்லாம் அப்படிங்கிறது முஃபஸ்ஸிர்கள், ஹதீஸுடைய ஆயத்துடைய விளக்க உரை எழுதக்கூடியவர்கள் பல ஆட்கள் அதில் குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜிஹாது செய்யக்கூடிய போர் வீரர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போ என்ன அவங்களுக்கு அவங்களாக பொருளாதாரம் தேடிக்க வேண்டிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உழைச்சி சம்பாதிச்சு அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொந்த விஷயங்களை கவனிக்கிறதோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, அல்லதீன உஹ்ஸிரு, அவர்கள் அவர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்கு பூமியில நடமாடி பூமியில பயணித்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவர்களுக்கு தேடிக்கொள்ள முடியாது. எப்படி இருக்கும், பல்லாவுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதுக்காகவே நேரத்தை ஒதுக்கும் போது என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்களுக்காக, மார்க்க விஷயங்களுக்காக அல்லது ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கும், மக்களுடைய விஷயங்கள்ல கவனிக்க வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துணி வியாபாரம் பண்ணக்கூடிய ஆள், அதில் ஒரு பெரிய வியாபாரி. அவர் ஹலீஃபா ஆன பிறகு என்ன செய்யறாரு,
அந்த பொறுப்பாற்ற பிறகு வியாபாரத்துக்கு போக முயற்சிக்கிறார். இப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நீங்க வியாபாரத்துக்கு போனா எங்க விஷயத்தை யாரெல்லாம் யார் கவனிப்பாங்க? அதனால நீங்க வந்து என்ன செய்யாண்டிருக்கு, பைத்துல் மால்ல இருந்து நீங்க தேவையானதை எடுத்துக்கொண்டு எங்களோட விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர்றாங்க. ஆனா இது போன்ற விஷயம் வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், இதுக்கு சட்டத்தை கொண்டு வர்றான். எப்படி சட்டம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்களை அர்ப்பணித்தவர்கள், உஸ்ரு என்ற வார்த்தை என்னன்னா தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து அதுக்காகவே அவர்களை நிறுத்தி வைக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய முடியல, பூமியில பல இடத்துக்கு போய் ஒரு தொழில் செய்தோ மற்ற காரியங்களை பார்த்தோ அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டிய அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான், யஸ்ஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத் தாஃபுஃப். என்ன அவங்க நிலைமை அப்படின்னால், அவர்களை பற்றி சரியாக அறியாதவர்கள், இந்த இடத்துல ஜாஹில் அப்படின்னா அறியாதவர்கள், அவங்களை பற்றி சரியாக அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பேணுதல் காரணமாக அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில அவர்கள் வசதியானவர்கள் அல்ல, அவங்களுக்கு பொருளாதாரம் நிறைய தேவைப்படக்கூடியவர்களா இருக்கு. அல்லாஹ் சொல்ற தாரிஃபு, அவர்களோட அடையாளங்களை வைத்து அவங்க எப்படி இருக்கிறவர்கள், தேவையுள்ளவங்களா தேவையில்லாதவர்களா அப்படிங்கறது நீங்க அறிந்து கொள்கிறா. அதை பற்றி முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பணிவின் காரணமாக, அவங்களுடைய செயல்பாடின் காரணமாக, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை வைத்து, அவர்களுடைய ஒவ்வொரு அடையாள அங்க அடையாளங்களை வைத்து அவங்களுடைய தேவைகளை நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்படின்னா அதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்து அவர்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளுடைய பணத்திலிருந்து செலவழிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் இந்த இடத்துல கட்டளையிடுறான். அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டு வர மாட்டாங்க. அப்படிங்கிற நிலைமை இருக்கிறவங்க இப்ப சில பேர் இருக்கும், அவங்க வந்துட்டு எவ்வளவு கொடுத்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லல. இவர்களுடைய அந்த அங்க அடையாளங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வசதியாக இருக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களோட பேணுதல் காரணமாக அப்படி இருக்கிறாங்க. சொல்லின் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்க அந்த நன்மையான எந்த காரியத்தை அவர்களுக்கு செலவழிச்சாலும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப சில பேர் இருக்கும், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ரகசியமான தொடர்ந்து சொல்றோம் எப்படி செலவழிக்க வேண்டும், அல்லதீனும் இந்த மாதிரி ஆட்களுக்காக நல்லவர்கள் எப்படி செலவழிப்பாங்க தெரியுமா, இரவிலேயும் பகலிலேயும் எல்லா நேரங்களிலேயும் இது போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்காக என்ன செய்வாங்க, அவர்களுக்காக செலவழிப்பாங்க. எப்படி இவர்கள் நல்லவர்கள் செலவழிப்பாங்கன்னா, இரவிலேயும் பகல் எல்லா நேரத்திலேயும் இந்த காரியத்துக்கு செலவழிப்பாங்க. சிர்ரம் அலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவழிப்பாங்க. அப்படி செலவழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கு தகுந்த கூலி இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, இது நம்ம பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம். பொதுவாக நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மார்க்கத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்னன்னா, தேவா பணிக்காக அல்ல வந்து மார்க்க பணிக்காக நம்ம போனா நம்மளோட குடும்பத்தை நம்ம கவனிக்க முடியாது, குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால என்ன நடக்குது, மதரசாவில் படிச்சோ மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களோ அதை எல்லாத்தையும் ஓர ஒதுக்கி விட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெளிநாடுகள்லயோ மற்ற இடங்கள்லயோ பொருளாதாரத்தை தேடிக்கொள்றதுக்கு அவங்க போயிடுறாங்க. கொஞ்சம் கண்ணியமா இருந்து நினைச்சுவாங்க, பொருளாதாரத்தை தேடிக்கொள்றதுக்கு போவாங்க.
அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட நமக்கு நியாயமான முறையில பணம் கிடைக்காது, அவர்கள் ஏமாத்தினாலும் கிடைக்கும், அப்ப என்ன செய்யறாங்க, அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாத்துறது முயற்சிக்கிறாங்க. இப்ப ரமலான் இல்ல, நீங்க கேரளால போனீங்கன்னா லேலத்துல் கத்ருடைய நாட்கள்ல மக்கள் பள்ளியில இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்யறது, ஒரு பெரிய கிரவுண்டை பிடிச்சி அங்க அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்துட்டு ஜப கூட்டம் நடத்துற மாதிரி இன்னைக்கு வந்து முஸ்லிம் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இரவுல வந்துட்டு சலாத்து நாரியா, சலாத்து புர்தா, இப்படி சலாத்து கூட்டங்கள் நடத்துறாங்க. எந்த அளவுக்குனா ஒரு கூட்டத்தில் 2,000-3,000 பேர்லாம் கிடையாது, 30,000-40,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சிகள். எப்போ லேலத்துல் கத்ருடைய நாட்களில் மக்கள் வந்து இரவில் பள்ளிவாசல்களை விட்டு இந்த இடத்துக்கு போறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு நோக்கி வந்துட்டே இருக்கிறது. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான பொருளாதாரத்தை சாதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல ஒரு செலவாக்கி சொன்னா யார் காசு கிடைக்கும், இது ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணி அதுல வந்தவங்களுக்கெல்லாம் பெரிய நோய் எல்லாம் மாறி போயிடுச்சு, கேன்சர் மாறிடுச்சு, அது மாறிடுச்சு. எப்படி ஒரு ஜப கூட்டத்தில எப்படி உடம்பு முடியாத வந்தவனே தொட்ட உடனே எண்ணி சொல்றான், அது மாதிரி பாரலத்திக்காயி பக்கவாதம் பட்டு கிடக்கிறவன் எண்ணிச்சு நிக்கிறான். இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தி எப்படி பண்றாங்க, மக்களுடைய காசை வந்து ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க. அது இன்ஷால்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி பண்றதுக்கெல்லாம் என்ன காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அவங்க முயற்சி செய்து அவங்க அதுக்காக அர்ப்பணிச்சு ஒரு பள்ளிவாசல்லையோ அல்லது தாவா பணியிலேயோ அவங்களை ஈடுபடுத்தும் பொழுது அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கல. அப்ப இதை வந்து இப்படியே போயிட்டீங்கன்னா என்னாகும், மார்க்க பணிகளுக்கு ஆட்கள் வராத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை வரக்கூடாது என்கிறதுக்காக தான் சொல்றான், நீங்க செலவழிக்கும் பொழுது இந்த விஷயத்திற்கு என்று நீங்க இதற்கு அந்த தொகையை ஒதுக்கி விட்டு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்து அவர்கள் மற்ற வேலைக்கு போகாத அளவுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனோட விளைவு என்ன, அது குர்ஆன் நிறைய இடத்துல இதை பற்றி வேற வேற ஆயத்துக்களை சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னாடி என்ன செய்திருந்தாங்க, வியாபாரம் செய்தாங்க, ஆடு மேய்ச்சாங்க, ஒட்டகத்தை மேய்ச்சாங்க, சிரியாவுக்கும் அது மாதிரி ஷாமுக்கும் போய் வியாபார பொருள்களை வித்துட்டு வந்தாங்க. இதே நிலைமை வந்துட்டு அவர் நுகுவத்துக்கு பிறகு நடந்த என்ன ஆகும், மக்களுக்கு எப்படி மார்க்கத்தை கத்துக் கொடுப்பாங்க. அப்ப நுகுவத்துக்கு பிறகு ரசூல் எப்படி வாழ்ந்தாங்க, அவரோட பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட 16 மனைவிமார்கள், பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாத்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கக்கூடாது, எந்த பொருளாதாரத்தையும் கொடுக்க கூடாது, நீங்களா சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன இருக்கும், அவர் பொருளாதாரத்தை தேடி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்க அறிஞர்களுக்கு கூட என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து மார்க்க பணிகளை செய்யும் பொழுது அதுக்கு சம்பளத்தையோ பணத்தையோ வாங்கிட்டா நம்மளோட பணிகள் வந்து தவறாகிவிடும். இதுக்கன்று நிறைய பேர் வியாபாரம் செய்ய போய் கடைசியில வியாபாரத்திலே நஷ்டம் அடைஞ்சு மார்க்க பணிகளையும் செய்ய முடியாமாயி மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளானவங்களா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட நல்லெண்ணமும் குர்ஆன் சொன்ன இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால், பொதுமக்களும் இது புரிந்து கொள்ளல, மார்க்க அறிஞர்களும் சரியாக புரிந்து கொள்ளல. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்க பணிகள் செய்யறதுக்கு திறமையான ஆட்கள் இன்னும் கிடையாது. பிறகு யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்கு, 3 பிள்ளைங்கள்லாம் யார் திறமையா இருக்கோ அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை செலவழிச்சு பெரிய பெரிய படிப்பு வாங்கி அவன் இன்னைக்கு அமெரிக்கால லண்டன்ல இருக்கு. மண்டல ஒண்ணுமே ஏறல, ஒண்ணுமே மனப்பாடம் இல்லையே, அவனை நம்ம என்ன கொண்டு போய் செய்யறோம், மதரசாக்கு அனுப்புறோம், அரபி படிக்க வைக்கிறோம், ஃப்ரீயான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். இவர்கள் தான் நாளைக்கு இந்த மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். திறமையானவர்கள் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, பொருளாதாரத்தை தேடி அந்த பொருளாதார விஷயத்தில் அவங்க பயணிச்சாங்க. திறமை இல்லாதவர்கள் மார்க்க அறிஞர்களாகவும் மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் சொல்லக்கூடியவங்களா மாறிட்டது. இந்த மார்க்கத்துக்கு வந்து பெரிய கெடுதல். இதை வந்து நம்ம சரி செய்வதற்கு தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அவர்களுக்காக அவர்கள் பூமியில நடந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க மார்க்கத்தை படிக்கணும், சட்டத்தை படிக்கணும், நிறைய விஷயங்களை அவங்க அறிந்து கொள்ள வேண்டி இருக்கு. இதுக்காக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு நீங்க செலவழிக்க வேண்டும். அதை எப்படியெல்லாம் செலவழிக்கணும்னு சொல்றான்,
ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பகிரங்கமாக செலவழிக்கிறது ஒரு குற்றம் கிடையாது. இப்போ சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படையாக கொடுத்துட்டா அது ஒரு குற்றம், அல்லாட்ட நமக்கு நன்மை சேராது. அப்படி இல்லை, மார்க்கத்தில் ரெண்டுக்கும் அனுமதி இருக்கு. ரகசியமாகவும் கொடுக்கலாம், பகிரங்கமாகவும் கொடுக்கலாம். காரணம் என்ன, சில மக்கள்கிட்ட நம்ம பொருளாதாரத்தை ஈட்டி இருக்கும், அது நம்ம ரகசியமாக கொடுத்துட்டோம், நாளைக்கு இந்த காசு இவரே எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு தவறான பிரச்சாரத்துக்கு காரணமாயிடும். அப்போ அதை கொடுக்கறது பகிரங்கப்படுத்தி நான் கொடுத்திருக்கிறேன் என்று காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால மார்க்கம் என்ன செய்யல, அதை தடுக்கல. அதே நேரத்தில் சிறந்த முறை என்ன, நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் பண்ணும் பொழுது அதன் மூலமாக பெருமை அடிக்கிறதோ, அதன் மூலமாக ஒரு பெயர் நமக்கு கிடைக்கணும் என்பதோ, அதன் மூலமாக நாம் தர்மம் செய்யக்கூடிய ஆள் அப்படிங்கிற ஒரு புகழ் கிடைக்கணுங்கிறதோ ஒருபோதும் நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா அந்த தர்மத்தினுடைய பலன் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. அதே நேரத்தில் நான் அதை பகிரங்கப்படுத்துறதுனால் இன்னும் நிறைய பேருக்கு அந்த வழியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய பேர் தர்மத்தின் வழியில் வருவாங்க, நிறைய பேர் நல்ல விஷயம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு தூண்டுதல் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த காரியம் செய்வது, அது இரண்டு விதமான நன்மையை நமக்கு தரும். ஒரு நன்மை நம்ம தர்மம் செய்த நன்மை, இன்னொரு வந்து தர்மத்துக்காக மக்களை தூண்டிவிட்ட நன்மை. அப்போ இதை வந்து ஒருபோதும் என்ன செய்யலை, மார்க்கம் வந்து தடுக்கலை. ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ததே சஹாபாக்கள் பார்த்துருக்கிறாங்க, அவர்கள் பார்த்ததுனால தான் ஹதீஸ்கள் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க, தர்மம் பண்ணாங்க, அபூபக்கர் சித்திக்ரெல்லாம் இதை செய்தாங்க. இது எப்படி தெரிஞ்சு போச்சு, அவர்கள் பார்க்குற அளவுக்கு அவர் செய்ததினால தான். இதே சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லார் பொதுவாக மக்கள்கிட்ட என்ன என்ன இருக்குது, எக்காரணத்தை கொண்டும் நம்ம பகிரங்கப்படுத்துறது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் குர்ஆன் வந்து தடுக்குது. குர்ஆன் சொல்றது ரெண்டு விதமான நன்மை விஷயம், சிர்ரன் வஅலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. அதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நமக்கு சிறந்த கூலி அதுக்கு இருக்கு. அல்லாஹ்விடத்தில் உள்ள கூலியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம கணக்கிட முடியாத அளவுக்குள்ள மிகச்சிறந்த கூலி இருக்கு. சரி, நன்மைகள் செய்தால் அந்த கூலி வந்து மறுமையில மட்டுமா, அப்படி இல்லை, அதுக்கு உலகத்தில் நன்மை இருக்கு. உலகத்தில் என்ன நன்மை, அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ள சிறப்பு என்னன்னா அவர்கள் பயப்பட தேவையில்லை, அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, துக்கப்படவும் தேவையில்லை. அவர்கள் பயமோ கவலையோ அவர்களுக்கு இருக்காது. இப்போ பொருளாதாரத்தில் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி வருது, எவ்வளோ பெரிய நஷ்டங்கள் வருது, உலகத்தில் என்னென்ன சட்டங்கள் வருது, எல்லாமே வரும் பொழுதும் தான தர்மம் பண்ணக்கூடியவங்க அந்த இடத்துல நினைச்சு நிற்கிறாங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, என்னென்ன சட்டங்கள் மாறுது, ஜிஎஸ்டி வருது, அதை வருது, பணமே தடை செய்யப்படுது, எல்லாமே வந்தாலும் எத்தனை முஸ்லீம் நாடுகள் இந்த மாதிரி பிரச்சனையினால அழிஞ்சு போச்சு, ஒரு நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரல. மிகப்பெரிய பொருளாதார சூறாவளியான பிரச்சனைகள்லாம் வரும் பொழுதும் நிக்கிறது காரணம் தான், இன்னைக்கு முஸ்லீம் நாடுகள்ல நம்ம சொல்லக்கூடிய நிறைய பகிரங்கமான தவறுகள் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பாருங்க, அவர்கள் அந்த நாடுகள்ல சம்பளம் கொடுக்கும் போதே அதிலிருந்து ஜக்காத்தை வாங்கிடுறாங்க, அதிலிருந்து தேவையான அந்த ஜக்காத்தை வாங்கி தேவையான மக்களை கொடுக்கறாங்க. தான தர்மம் எந்த அளவுக்கு இருக்கு, அது வந்து கரெக்டான ஒரு சிஸ்டமா கொண்டு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஹஜ்ஜில் வந்து குர்பானி அறுக்கிறாங்க, குர்பானி அறுத்த கறி அங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து 30 லட்சம் 40 லட்சம் பேர் வந்து ஒரு ஹஜ்ஜில் குர்பானி அறுக்கிறாங்க, என்ன செய்வாங்க அந்த கறியை. அப்ப என்ன செய்யுது, எந்தெந்த நாடுகளுக்கு அது தேவை இருக்கோ அந்த தேவை இருக்கிற நாடுகளுக்கு அதை கணக்கெடுத்து அவர்களுக்கு அது கட்டுப்பாடான அளவுக்கு பேக்கிங் பண்ணி சிறந்த முறையில் அவர்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்குது. இன்னைக்கு வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் பல நாடுகள் மீது தடை விதித்தாலும் இந்த மாதிரி பொருளை பண்ண உணவுகள் போய் சேர்றதுக்கு இன்னைக்கும் தடை கிடையாது. அப்படி நாடுகளுக்கு அது கிடைக்குது. முஸ்லிம் நாடுகளுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களும் ஒவ்வொரு ஹஜ்ஜையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கு. ஒரு ரமலான் வருது பாருங்க, இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்காக அந்த ஆபரேஷனுக்காக தான தர்மம் கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க, ஒரு ஹிந்து டீச்சர் கேட்கிறாங்க. அவங்க கேட்கும்போது கேட்கிறாங்க, இது ரமதானுடைய மாதம், முஸ்லீம்களை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மாதம்,
இந்த குழந்தைக்கு நோய்க்காக நீங்க உதவி செய்யுங்கள். அப்ப பாருங்க, ஒரு ரமதானை காரணம் காட்டி இன்னைக்கு வந்து உதவி கேட்கிற அளவுக்கு ரமதான் என்பது அவர்களுடைய உள்ளத்தில் அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்கள் செலவழிக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி பண்ணுவாங்க? அவர்கள் இரவிலையும் பகல்லையும் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் அவர்கள் தர்மம் பண்ணுவார்கள். குறிப்பாக நாம் இந்த ஆயத்தில் எதை முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், அதனுடைய ஸ்தாபனங்கள், அதனுடைய இடங்கள், இது எல்லாத்தையும் நம்ம நிலைநாட்டுறதுக்காக நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் செலவழிக்கிறது நம்ம கடமையா இருக்கு. இதன் மூலமாக மூன்று நன்மைகள் அல்ல நமக்கு சொல்றோம். ஏற்கனவே நம்ம நேத்து மூன்று நன்மைகளை கற்றுக்கொண்டோம். இது அல்லாஹ்விடத்தில் சிறந்த தரஜா, மா பாவ மன்னிப்பு, ருசுக்குன் கரீம், மூன்று விஷயம். இன்னைக்கு அல்லாஹ் இன்னொரு மூணு விஷயத்தை என்ன சொல்றான், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலி இருக்கிறது. அது அவங்களுக்கு பயம்ங்கிறது அவங்கள விட்டு போயிடும். பயம் பெரிய பிரச்சனை தான், அந்த பயம் அவங்களை விட்டு போயிடும். மூன்றாவது என்ன, அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில பொருளாதாரத்தினுடைய எந்த மாற்றங்கள் வேணாலும் வரட்டும், எந்த விஷயங்கள் வேணாலும் வரட்டும், அதெல்லாமே அதை தாண்டி அவர்களுக்கு நிலைநாட்டக்கூடிய ஒரு சிறப்பு அல்ல எதன் மூலம் கொடுக்கும், அவர்களுக்கு சதக்கா மூலமாக, அவர்கள் செலவழிக்கிறதன் மூலமாக அல்லாஹ் வழங்குவான் என்பது இந்த ஆயத்தின் மூலமாகவும் அல்லாஹ் உறுதியாக நமக்கு கூறுகின்றான். அதனால் சகோதரர்களே, செலவழிக்கிறது என்பது ஒருபோது நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, நம்மளை விட்டு நம்மளோட பொருளாதாரம் நீங்கும், நம்மளை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும், ஆனா அது ஒருபோதும் நம்மளுக்கு அழிவை தரக்கூடியதல்ல, நம்மளோட பொருளாதாரத்தை குறைக்கக்கூடியதல்ல, மாறாக நம்மளோட பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதுதான். அது நம்மளுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தையும் உலகத்தில் மன ரீதியாக உடல் ரீதியாக உள்ள பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொண்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை தேவையான நேரத்தில் தேவையான முறையில் செலவழிக்கிறதுக்கு ஒருபோதும் தயங்காதவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.